மனசில் தோன்ற எண்ணங்கள் கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இதெல்லாத்தையும் சர்ச் பண்ணுற இடம் தான் கூகுள் சர்ச் அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணுவோம் இது உண்மைன்னு சொல்கிறவங்க வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க எனக்கு ஒரு டவுட் இருக்குது இதில் கடைசாக நான் வச்சிடுறேன் என்னோடய டவுட்டை நான் டைப் பண்ணுறேன் ஹவு டு லவ் அ கேர்ள் டைப் பண்ணிவிட்டு இயன்று கொடுக்குறேன் இப்படி இன்று கொடுக்கும்போது சர்ச் ஆகும் இங்கே நிறைய வெப்சைட்ஸ் வரும் எந்த வெப்சைட்டும் கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணலை எதுக்குடா இந்த வேண்டாம் வேலை அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஆரோ இருக்குல்ல ஐ மீன் லெஃப்ட் ஆரோ அதில் க்ளிக் பண்ணி நான் பேக் போகிறேன் உங்களோட இந்த சிஸ்டத்தை வேறு யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் கசர வைக்கும் போது நீங்கள் வசமாக மாட்டிக்குவீங்க உங்களோட சர்ச் டீட்டெயில்ஸில் இங்கே கரெக்டாக வந்துடும் அதை டிலீட் பண்ணணும் நான் பாயிண்ட்ரை கொண்டு வரும்போது இங்கே ஹைலைட் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும் இப்படி நீங்கள் எதை டிலீட் பண்ண நினைக்கிறீங்களோ அதில் கொண்டு போது ஹைலைட் ஆகும் இங்கே ரைட்டில் உங்களுக்கு டிலீட்டிங்கிற ஆப்ஷன் வரும் அப்படி இல்லைன்னா ரிமூவ் அப்படின்னு வரும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் டிலீட் பண்ணிரலாம் அந்த பர்டிகுலர் சர்ச் உங்களுக்கு ரிமூவ் ஆகிரும் சர்ச் ஹிஸ்டரியை மொத்தமாக delete பண்ணணுன்னா ஏ காரணில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க அதில் சர்ச் ஒரு ஜஸ்ட் அதை click பண்ணுங்க இப்படி க்ளிக் பண்ணும்போது நீங்கள் இந்த பேஜில் வந்துருவீங்க இந்த பேஜில் கொஞ்சம் கீழே வந்து கவனிச்சிங்கன்னா இதில் உங்களுக்கு delete அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க அதில் க்ளிக் பண்ணி நீங்கள் டிலீட் டுடே இன்றைக்குள்ளே சர்ச் ஹிஸ்ட்ரி டிலீட் ஆகும் டெலிட் கஸ்டம் ரேஞ்ச் பர்டிகுலர் டேட் செட் பண்ணி நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம் டிலீட் ஆல் டைம் இது வரைக்கும் நான் சர்ச் பண்ண சர்ச் ஹிஸ்ட்ரியை டிலீட் பண்ண முடியும் ஆட்டோ டிலீட் எயிட்டீன் மந்த்ஸ் ஹோல்ட் ஆகும்போது அதுவாகவே டிலீட் ஆயிரும் இப்படியெல்லாம் நீங்கள் டிலீட் பண்ணிக்க முடியும் இதுவே நீங்கள் பர்டிகுலர் சர்ச்சை மட்டும் டிலீட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் டுடே மட்டும் பண்ணணும்னா ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணிடுங்க டுடே உள்ள சர்ச்செல்லாம் டிலீட் ஆகும் எஸ்டடேனால் இதில் இல்லை பர்டிகுலராகவும் நீங்கள் செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிக்க முடியும் இதை நான் டிலீட் பண்ணோன்னா டிலீட் பண்ணலாம் டிலீட் ஆகிடுச்சு அந்த பர்டிகுலர் சர்ச் இப்போ மொத்தமாக எஸ்டர்டே உள்ள டிலீட் பண்ணோன்னா இதில் கிளிக் பண்ணி நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சர்ச்சை டிலீட் பண்ண முடியும் ஓகேவா அதுபோல் நீங்கள் என்ன சர்ச் பண்ணியிருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியாமல் இருக்கணுன்னா இதில் மூணு டாட்ஸ் இருக்குங்க கவனிங்க ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் வரும் தென் இதில் ஹிஸ்ட்ரி இதோட ஷார்ட் கீ கண்ட்ரோல் ஹெச் இதில் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா தனியாக ஒரு டேப்ல ஓப்பன் ஆகி வரும் இதிலேயே நீங்கள் ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணிக்க முடியும் இப்போ பர்டிகுலர் ஒன்று டிலீட் பண்ணணுன்னா ஜஸ்ட் இந்த த்ரீ டாட்ஸ் இருக்குல்ல இதில் கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி கொடுத்தா போதும் அது டெலீட் ஆகிரும் இது எனக்கு ரெண்டு மூணு டிலீட் பண்ணணுன்னா இந்த பாக்ஸ் இருக்குல்ல இதில் ஜஸ்ட்டு செக் பண்ணிடுங்க ரெண்டு மூணு இப்போ கவனிச்சிங்கன்னா இதில் த்ரீ செலக்டட் அப்படின்னு வந்திருக்கு இதில் டிலீட்டுங்கிற ஆப்ஷன் வந்திருக்கு ஜஸ்ட் டிலீட் கொடுத்துட்டிங்கன்னா அது டிலீட் ஆயிரும் இதில் ரிமூவ் அப்படிங்கிறது வருது ஜஸ்ட்டு கொடுத்துருங்க ரிமூவ் ஆகிடுது ஓகேவா இதுவே எனக்கு அதிகமாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இதில் கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்னு இருக்கு இதோட ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஷிஃப்ட் டிலீட் அதை சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு டேப் வரும் ஜஸ்ட் இந்த மாதிரி வந்துடும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா டைம் ரேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இதில் லாஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செவன் டேஸ் லாஸ்ட் ஃபோர் வீக்ஸ் ஆல் டைம் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது தேவை அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் க்ளியர் டேட்டாக கொடுத்துருங்க உங்களோட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி எல்லாம் ப்ரௌசிங் டேட்டா எல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகிடும் ஓகே உங்கள் கம்ப்யூட்டரில் சீக்ரெட் ஃபைல்ஸ் ஏதாவது இருந்தால் அதை டெலிட் பண்ணிடுங்க இப்படி டிலீட் பண்ணும்போது நேராக அது ரீசைக்கிள் பின்னுக்கு போயிடும் இங்கே ரீசைக்கிள் பின்னுக்கு வந்துருச்சு பாருங்க இங்கேயே நீங்கள் டிலீட் பண்ணணும் அப்போ தான் பெர்மனெண்டாக டிலீட் ஆகும் அல்லாமல் டைரெக்டாகவே உங்கள் ஃபைல் ரீசைக்கிள் பின்னுக்கு போகாமல் டிலீட் பண்ணணுன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டுக்கையே ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிலீட் கொடுங்க இப்போ இதை டிலீட் பண்ணணுமான்னு பெர்மிஷன் கேட்குது எஸ் கொடுத்துட்டீங்கன்னா பெர்மனெண்டாக டிலீட் ஆகும் அதாவது ரீசைக்கிள் பின்னுக்கு போகாது இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் கவனிச்சிங்க ரீசைக்கிள் பின்னுக்கு அந்த ஃபைல் வரவே இல்லை இப்படி நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை ரகசியமாக உழைச்சி வைக்கலாம் அதுக்கு அந்த பர்டிகுலர் ஃபைலை கிளிக் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள் ப்ராப்பர்டீஸ் போங்க அதில் ஹிடன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செக் பண்ணிடுங்க செக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுங்க அப்ளை கொடுக்கும்போது அப்ளை சேஞ்சஸ் டு திஸ் ஃபோல்டர் ஒன்லி இருக்கும் அப்ளை சேஞ்சஸ் டு திஸ் ஃபோல்டர் சப் ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் இதே செலக்டடாக இருக்கட்டும் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துட்டோன்னா அந்த ஃபோல்டர் ஹைட் ஆகிடுச்சு பாருங்கள் ஹைடான ஃபைலை திரும்ப கொண்டு வரதுக்கு வீவ் டேப்ல கிளிக் பண்ணுங்கள் அதில் ஹிடன் ஐட்டம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த பாக்ஸை செக் பண்ணிடுங்க செக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃபோல்டர் வந்துடும் வந்துருச்சு பாருங்கள் ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் க்ளிக் பண்ணுறேன் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன் இப்போ உங்களுக்கு ஹைட் ஆக வேண்டாம் அப்படின்னா இந்த ஹிடன் இருக்குல்ல இதில் செக்மார்க்கை எடுத்து விட்ருங்க எடுத்து விட்டு அப்ளை கொடுங்க இங்கே ஓகே கொடுங்க இதுலையும் ஓகே கொடுங்க உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் திரும்ப இந்த ஹிடன் ஐட்டம்ஸில் இருக்க இந்த செக்மார்க்கை எடுத்து விடலாம் ஹிடன் ஐட்டம்ஸை கொண்டு வரதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஆப்ஷன்ஸில் க்ளிக் பண்ணுங்கள் சேஞ்ச் ஃபோல்டர் அண்ட் சர்ச் ஆப்ஷன்ஸ் வரும் இதில் கிளிக் பண்ணிடுங்க வியூ டேப்பில் கிளிக் பண்ணுங்கள் இதில் டோன்ட் ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் இருக்குது இந்த ஹிடன் ஃபைல்ஸை காட்டணும் அப்படின்னா இந்த ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்குல்ல இதில் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டா போதும் அவ்வளோதான் விஷயமே புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்கள் ஃபைலை கூகுள் ட்ரைவ்லேயும் சேஃபாக வச்சுக்கலாம் இந்த நைன் டவுட்ஸில் கிளிக் பண்ணுங்கள் ட்ரைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் க்ளிக் பண்ணிடுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆகி வந்துடும் ஓகே நெட் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகும் இதில் நியூனு இருக்குதுல்ல ஜஸ்ட் இதில் க்ளிக் பண்ணிடுங்க இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும் நியூ ஃபோல்டர் ஃபைல் அப்லோட் ஃபோல்டர் அப்லோட் நம்ம இப்போ ஃபைல் அப்லோட் பண்ணுறோம் அதுக்கு ஃபைல் அப்லோடில் க்ளிக் பண்ணுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ஃபைல் அதாவது எங் எந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுமோ ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிங்க நான் இங்கே ஒரு பிபிடி ஃபைலை நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன் இங்கே அப்லோடிங் ஒன் ஐட்டம் அப்படின்னு வந்துருக்கு அப்லோட் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது நெட் ஸ்பீடை பொறுத்துருக்கும் ஒன் அப்லோட் கம்ப்ளீட்னு வந்துருச்சு இங்கே நல்லா கவனிச்சுங்க இந்த ஃபைல் இங்கே வந்திருக்கு ப்ராப்பராக அப்லோட் ஆகிருக்கு இதில் ரைட் கிளிக் பண்ணி நல்லா கவனிச்சுங்க ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இதில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே டவுன்லோட் பண்ணி உங்கள் சிஸ்டத்துக்கு வந்துடும் இதில் ஃபிஃப்டீன் ஜிபி ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க அதில் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் எயிட் எம்பி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் உங்கள் ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணி சேஃபாக வச்சுக்கலாம் ஓகேவா நீங்கள் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி அது வேறு யாருக்கு அது சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்கிற ஹார்டிஸ்க்கை எடுத்துகிட்டு புதுசாக ஒரு ஹார்ட் போட்டு சேல்ஸ் பண்ணுங்கள் அதுதான் ரொம்பவே நல்ல ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா அது ராங் பர்சன்ஸ்கிட்ட ஏதாவது போயிடுச்சுன்னா அவங்க அந்த இதில் இருக்கிற டீட்டெயிலை ரெக்கவர் பண்ணி அவங்க ராங்காக யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் உங்களோட ப்ரைவேட் வீடியோஸ் ஃபோட்டோஸ் அப்படியெல்லாம் இருக்கலாம் அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஒருவேளை உங்கள் ஹார்ட் நாசானா கூட அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க ஏன்னா நாசான ஆன இருந்து நம்ம டேட்டாவை ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியும் அதனால் எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ எந்த அளவுக்கு டிஸ்ட்ராய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டிஸ்ட்ராய் பண்ணி தூக்கி போட்டுருங்க வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்